பொல்யூஷன்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா, பொல்யூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் கிரைம்ஸ், இதை பற்றின படம் தான் அது. அண்ட் தென் இவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தூயவன், நான் அந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தை நாங்கள் 2 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம், 2018 ஆரம்பித்தோம், 20 முடித்தோம். அண்ட் தென் டியூ டு லாக்டவுன் நிறைய விஷயத்தினால 2 இயர்ஸாக படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ நவ் வி காட் த ரிலீஸ் ஃப்ரம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இட்ஸ் பீன் ஸோ லாங் லைக் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அண்ட் தென் இங்கே கொண்டு வரதுக்கே எங்களுக்கு ரொம்ப ரிஸ்காக தான் இருந்துச்சு, லைக் உங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ஐம் ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் ஹியர் அண்ட் தேங்க் யூ. அதான் சார், ஒரு பிஸ்னஸ் கிரைம் தான் சார் இந்த படம். இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கலாம்னா, நீங்கள் போடுற டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதோ அங்கே ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், உங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த டிஷர்ட் போட்டால் உங்களுக்கு கேன்சர் வரும்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதை சயின்டிஃபிக்கலாம் ப்ரூவன் பண்ணுற படம் தான் சயின்டிஃபிக்காக. யா, ஈச் அண்ட் எவ்ரி சொல்யூஷன்ஸ் லைக் எப்படி அது நடக்குது, ஹவு பீப்புள் ஆர் டூயிங் இட், அண்ட் அது எப்படி மக்களுக்கு பாதிப்பாகுது, வென் யூ வேரிட் அது எப்படி உங்களுக்கு உங்களை சயின்டிஃபிக்காக உங்களுக்கு அது எப்படி அந்த கேன்சர்ன்ற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு வருதுன்றது ஸ்டோரி. ஆமாம், நான் சொன்னது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், கேன்சர் ஒரு சாதாரண விஷயம் தான், அதை விட மிகப்பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. அண்ட் இதில் எப்படி சொல்கிறதுங்க, என்ன சொல்ல என்ன நடக்குது ஆக்சுவலாக, என்ன நடந்துட்டுருக்கு, அது எப்படி பிஸ்னஸாக மாறிட்டுருக்கு, அண்டு அந்த பிஸ்னஸ் எல்லாம் இங்கே இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் பீப்புள்ஸ், நம்ம ஊரில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுங்க, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருது, அது தெரிஞ்சு தானே பிடிக்கிறோம். அப்போது தெரிஞ்சு பிடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, தெரியாமல் ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி, அது கிரைம் தானே. அதை சொல்கிற படம் தான் டாலர் செட். இறந்துட்டும் இருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வேலை செய்யறது இல்லையே, ஏன் எல்லாம் நார்த் இந்தியன்ஸாக வளர்த்துட்டு இருக்காங்க?